அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் இந்த வணக்கங்கள். நான் அசோக்ராஜ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு சில்லர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து சில்லர் இருக்குது, ஒரு எக்ஸிஸ்டிங் சில்லர், ரொம்ப ஒரு 10 இயர்ஸ் சில்லர் இருக்குது, இல்லை ஒரு 5 இயர்ஸ் சில்லர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டைப் இல்லை, ஒரு ஓல்டு டைப், ஓல்டு மாடல் டைப்பில் இருக்குது. ஸோ அதை எதெல்லாம் பண்ணால் உங்களோட சில்லர் எஃபிஷியன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு எப்படி எனர்ஜி சேவிங் கிடைக்கும், சில்லர் எஃபிஷியன்சி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவிங்ஸ் அதுலேருந்து வந்துடும், கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்லருடைய எஃபிஷியன்சி வந்து உங்களால் எப்படி வந்து எந்தெந்த பார்ட் எந்தெந்த வே மூலயமா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சும்மா நான் ஹெட்லைன் தான் சொல்ல போகிறேன், இன்டெப்த்தாக நான் சொல்ல போகிறது இல்லை, இன்டெப்த்தாக 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்டை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லர், சில்லருடைய ரெட்ரோஃபிட் ஃபார் ஏர் கோல்டு சில்லர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஏர் கோல்டு சில்லரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான பார்ட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றதும் வந்து தெரியும், என்னென்ன பார்ட் மெயின் ரொம்ப இதுவாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் எது இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சேவிங்ஸ் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கம்ப்ரஸர் ரெட்ரோஃபிட். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸரை நீங்கள் ரெட்ரோஃபிட் பண்ணலாம். உங்கள் ஓல்டு சில்லர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்ரஸரை நீங்கள் ரெட்ரோஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஓல்டு டைப் கம்ப்ரஸர், ஓல்டு டைப் கம்ப்ரஸர் இருக்குது, அது அட்வான்ஸ் டைப் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் வரும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 8 to 10% வந்து நீங்கள் உங்களுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணால் சேவிங்ஸும் வந்து அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் விஎஃப்டி. ஸோ நிறைய கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டி இல்லாமல் நிறைய பேர் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஓல்டு சில்லர் இப்போ வர சில்லரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஎஃப்டியோடு வாங்குறாங்க, இதுலையெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. சில இடத்துல வந்து விஎஃப்டியோட ஓல்டு மாடலே விஎஃப்டியோடலாம் வர்றதெல்லாம் இருக்குது. ஸோ விஎஃப்டி இருந்துச்சுன்னா ஓகே, விஎஃப்டி இல்லை அப்படின்னா கம்ப்ரஸர் விஎஃப்டி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா, கம்ப்ரஸருக்கு விஎஃப்டி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சில்லர் எஃபிஷியன்சி உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில்டு வாட்டரோட வாட்டர் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ரீசெட் சென்ஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய செட் பாயிண்ட் வந்து 7 இருக்குது, அது வந்து எதையுமே நான் வந்து அது ஒரு 8 மாற்றுறேன், இல்லைனா அது வந்து ஒரு 6 குறைச்சேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து கம்மி தாகும், நீங்கள் அதிகமாக அதாவது உங்களுக்கு சேவிங்ஸ் வராது. அதை சொல்ல வரேன். ஸோ நீங்கள் 7 ஒரு 8 போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், செட் பாயிண்ட் நான் 7 வச்சுருக்கேன், 8 போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் எஃபிஷியன்சியில் உங்களால் சில்லருடைய எஃபிஷியன்சியை ஒரு 1 to 2% உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு சேவிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் வாட்டர் ரீசெட். கண்டென்சர் வாட்டர் ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கோல்டு சில்லரில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, வாட்டர் கோல்டு சில்லரில் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரீசெட் இதே மாதிரி அந்த டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சர் ஃபேன். ஸோ நிறைய இடத்துல அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டென்சர் ஃபேன் வந்து ரெட்ரோஃபிட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கண்டென்சர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டராக தான் வந்து அதில் இருக்கும், அந்த இண்டக்ஷன் மோட்டரை வந்து ஈஸி ஃபேனாக மாற்றுவாங்க. ஸோ ஈஸி ஃபேன் சென்ஸ் என்னென்னா எலக்ட்ரானிக்கலி காம்படேட்டர் ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈஸி ஃபேன் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதோட பவர் கன்செப்ஷனையும் அதோட பவர் கன்செப்ஷனும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நிறைய பேர் வந்து வில்லிங்காக வந்து மாற்றுவாங்க. ஐ மீன் கண்டென்சர் ஃபேனை வந்து கன்வென்ஷனல் ஃபேன் டு ஒரு ஈஸி ஃபேனாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஷன் வால்வ். உங்களுடைய எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வால்வாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால்வாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து சில்லருடைய எஃபிஷியன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் வந்துடும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ரஸர் ரெட்ரோஃபிட், அடுத்தது கம்ப்ரஸர் விஎஃப்டி ரெட்ரோஃபிட், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்டு வாட்டர் ரீசெட், அண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் வாட்டர் ரீசெட், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சர் ஃபேன் ரெட்ரோஃபிட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் வந்து எவாப்ரேட்டர் அண்டு கண்டென்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய சில்லருடைய எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் செட் ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த காயில்ஸில், இல்லை உள்ள ஏதாவது பிரச்சனையாக எவாப்ரேட்டர் காயிலில் நம்ம உள்ளே பார்க்க முடியாது, பட் கண்டென்சர் சைடில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ செட்டில்லாம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம், கண்டென்சர் காயில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து உங்களுடைய சில்லருடைய எஃபிஷியன்சி உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது சின்ன ஒரு ஹெட்டிங், ஒரு சின்ன ஒரு இதுதான் கொடுத்துருக்கேன், ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு எதை டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மற்ற உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.